எல்லாருக்கும் நமஸ்காரம். காமாசிக அஷ்டகத்தில் 9வது ஸ்லோகம், அதாவது கடைசி ஸ்லோகம். இத்தம் ஸ்துத சஹிருதிக அஷ்டவிரேஷ பத்யை ஸ்ரீவேங்கடேஷ ரசிதைர் த்ரிதசேந்திர வந்தியஹ துர்தாந்தகோர துரித த்விரதேந்திர பேதி காமாசிக நரஹரிர் விதனோது காமான். இத்தம் ஸ்துத சஹிருதிக அஷ்டவிரேஷ பத்யை ஸ்ரீவேங்கடேஷ ரசிதைர் த்ரிதசேந்திர வந்தியஹ துர்தாந்தகோர துரித த்விரதேந்திர பேதி காமாசிக நரஹரிர் விதனோது காமான். எட்டு ஸ்லோகங்கள்னால ஸ்ரீ நரசிம்மாவதாரம் பண்ண ஸ்ரீமன் நாராயணனே எல்லோராலையும் ஆசிரியிக்கப்பட வேண்டியவன். அவனை ஆசிரியித்தால் அவன் நிச்சயம் ஆசிரியித்தவர்களை ரட்சிப்பான் அப்படின்றதை நிரூபித்தார். இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தித்தால் காமாசிகா நரஹரிஹி அந்த நரசிம்மன் அந்த அனுசந்திப்பவர்களுக்கு சகல பலன்களையும் கொடுக்கக்கூடியவன் அப்படின்றத சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கு இந்த 9வது ஸ்லோகம். வெங்கடேஷ ரச்சிதைஹி சுவாமி தேசிகனால் இயற்றப்பட்ட அஷ்டபிஹி பத்யைஹி எட்டு ஸ்லோகங்களால் இத்தம் இவ்வாறு இக இந்த இடத்திலே சஹிருத் ஸ்துதஹா ஒரு தடவை ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் கூட த்ரிதசேந்திர வந்தியா தேவர்களுக்குள்ள சிரேஷ்டர்களாக இருக்கும் அளவுக்கு துர்தாந்த கோர துரிதேந்திர துர்தாந்த கோர அடக்க முடியாத கோர பயங்கரமான துரித பாபங்களை பண்ணவனாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பாபங்கள் யானை போன்ற அளவுக்கு அடக்கவே முடியாத யானை போன்ற அளவுக்கு பாபங்களை அவன் பண்ணியிருந்தாலும் கூட பேதி அதை யானையை கொன்று துரதேந்திர பேதி அந்த யானை போல இருக்க கொன்று அவன் நம்முடைய பாபங்களெல்லாம் போக்கி ஏஷஹா காமாசிகா ஹரிஹி இந்த காமாசிகை என்னும் க்ஷேத்திரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த ஹரியானவன் நரசிம்மனானவன் காமான் வித்தனோத்து நம்முடைய ஆசிரித்தர்களுடைய இஷ்டங்களை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரிய அர்த்தம். வெங்கடேஷ ரச்சிதைஹி இந்த ஸ்லோகம் பாருங்க. வெங்கடேஷ ரச்சிதைஹி இந்த ஸ்தோத்திரத்தை அனுகிரகித்த அந்த சுவாமியுடைய வைலட்சண்யம் சொல்லப்படுறது. இப்போ கர்த்தா ஞானானுஷ்டான சம்பன்னராக இருக்கணும், ஏதோ ஏனோ தானோன்னு சொல்லவராக இருக்கக்கூடாது. ஏதோ நம்ம தலையெழுத்தே அப்படின்னு ஸ்தோத்திர அனுசந்தானம் பண்ணவனா இருக்கக்கூடாது. நல்ல பக்தியோட இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணணும், ஞானானுஷ்டானத்தோடு இந்த ஸ்தோத்திரத்தை அனுஷ்டானம் பண்ணணும். இல்லைன்னா ஞானானுஷ்டான சம்பன்னராக அவன் இல்லைன்னா சாதாரண ஏதோ நாய் தோலில் ஒரு கங்கை தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்தா அது எங்கேயா ஏற்றுக்க முடியுமா? அந்த மாதிரி அது எப்படி வீணாக போகுமோ அதே மாதிரி நாய்த்தோலில் இட்ட அந்த கங்கை மாதிரி தான் நாமளும் வீணாக போயிடுவோம். ஆகையினால வெங்கடேஷ ரச்சிதைஹி சுவாமி தேசிகனாலே இயற்றப்பட்ட இந்த ஸ்லோகத்தை இத்தம் இக சகிர்த்து இந்த இடத்திலே இப்படி அதாவது ஸ்ருதினாமுத்தரம் பாகத்தில் ஆரம்பித்து தொய்ரக்ஷதி ரக்ஷகை கிமஞ்சைகின்ற பிரகாரத்தில் எவனொருவன் பிரதிதினம் அனுசந்தானம் பண்ணிட்டு வரானோ அப்படி இத்தம் இக சகிர்த்து ஒரு தடவை பண்ணாலே போகிறோம். அஷ்டபிஹி இந்த எட்டுன்றது ரொம்ப முக்கியம் நம்ம சம்பிரதாயத்தில் இல்லையா? திருவஷ்டாட்சரம் நம்ம பிரதிதினம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த திருவஷ்டாட்சர ஜபத்துக்கு தகுந்ததாக இருக்கக்கூடியது இந்த ஸ்லோகம். ஏன்னா அது எப்படி வசத்தியோ ரகசியத்திரயத்தில் முதல் ரகசியமோ அதே மாதிரி இந்த ஸ்லோகமானது எல்லா ஸ்லோகங்களை காட்டிலும் முதல் ஸ்லோகம் முதலாவதுன்றதை காட்டுறது. அஷ்டபிஹி த்ரிதசேந்திர வந்தியா த்விரித த்விரதேந்திர சாமான்யமாக இருக்கான் இவன் இந்த ஸ்லோகம் பண்ணால் என்னடா வரப்போகிறதுன்னு கேட்கக்கூடாது. இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணால் அவன் இருக்கக்கூடிய அண்ட சராச்சரங்களுக்கு சிரேஷ்டனாக இருப்பான் அவன். அப்படி த்விரதேந்திர துரித நம்முடைய பாபங்கள் ரொம்ப கொடுமையானவ சகிக்க முடியாத அளவுக்கு ஹரியே சகிக்க முடியாத அளவுக்கு நாமெல்லாம் பாபம் பண்ணியிருக்கோம். அந்த பாபத்தை போக்கடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உருவம் எடுத்துக்கணுமோ இல்லையோ? நாம் பாபம் எப்படி இருக்குது?
பெரிய ஐராவத யானையை போல ஒரு பெரிய பாப்பம் அது இல்லையா. ஐராவத யானையை போல பெரிய பாப்பங்கள் இருக்கு. அந்த பெரிய பாப்ப யானையை பழக்கிறதுக்கு அதனுடைய மத்த கஜத்தில் அடித்து பழக்கிறதுக்கு ஒரு உருவம் வேணும் இல்லையா. அதனால தான் நிருசிம்மன் சிம்ம உரு கொண்டு வந்தான். ஹிரண்யனை வதம் பண்ணான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்முடைய பாப்பங்களை போக்கடிக்கிறான்றது தான் உண்மையான தாத்பரியம் இல்லையா. இந்த தெய்வத்தை சேவித்தால் நம்முடைய பாப்பங்கள் எல்லாம் நீங்கும். நம்முடைய பாப்பங்கள்லாம் நீங்கிறதுக்கு நாம் என்ன பண்ணோம், இத்தம் இக சகுர்த்து ஒரு முறையாவது இந்த ஸ்தோத்திரத்தை நாம் பிரதி தினம் அனுசந்தானம் செய்ய வேண்டும். சகுருதேவ பிரபன்னாய தவாஸ்மி இதி ராகவ ராமாயணத்தில் வருது இல்லையா. அப்படி சகுர்த் நாம் இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணால் காமான் வித்தனோத்து அவன் என்ன பண்ணுவான்னா ஆசிரியர்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவன் அள்ளி அள்ளி கொடுப்பானாம். அந்த மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவன் யார்னா சர்வஜன் சர்வசக்தி படைத்தவன் சாட்சாத் நிருசிம்ம எம்பெருமான் மட்டும்தான் அப்படின்னு. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. நம்முடைய பக்தர்களுக்கு ஏன்னா மற்ற அவதாரங்களை காட்டிலும் இந்த அவதாரம் ரொம்ப விசேஷமானது. மற்ற அவதாரங்கள்லாம் பார்த்தா அபராதங்கள் எல்லாத்தையும் பகவான் சகிச்சாலும் சகிச்சுப்பான், ஆனால் தன் பக்தர்களுக்கு அசுராம்சத்தில் அசுராம்சத்தில் ஏதாவது ஒரு கிளேசம் ஏற்பட்டால் கூட அவனால் தாங்கிக்கவே முடியாதான். அவனால் தாங்கிக்க முடியாமல் உடனே வந்து தன் பக்தனை ரட்சிக்கிறதுக்காக அவன் அவதாரம் எடுப்பானான். இது எங்கே இருக்குது அப்படின்னா வரதராஜ ஸ்தோத்திரத்தில் சொல்லியிருக்கார் கூறத்தாழ்வான், எது அபராத சகசிரம் அஜஸ்ரஜம் தொயி சரண்ய ஹிரண்ய உபாவகத்து வரத தேன சிரம் தொமி தொமவிக்ரியோ விகிருதிம் அவர்க நிர்பஜ நாதகாக. ஹிரண்ய கசிபு உன்னிடத்துல எவ்வளவோ அடங்க முடியாத அளவுக்கு சகிச்சுக்க முடியாத அளவுக்கு அபராதங்களை பண்ணான். அந்த அபராதங்கள்னால உன்னுடைய மனசில் எவ்வளவோ அபராதம் பண்ணியிருந்தாலும் அந்த அபராதத்தினால உன் மனசில் ஒரு கலக்கம் கூட ஏற்படலை அவன் பேரில். ஆனால் அவன் எப்போ பிரகலாதனை துன்புறுத்த ஆரம்பித்தானோ அந்த க்ஷணமே உன்னுடைய மனசில் கலக்கம் ஏற்பட்டு அதை சகிக்க முடியாமல் நீ என்ன பண்ணனா ஒரு ஸ்தம்பத்தில் திருவவதாரம் பண்ணி அந்த அசுரனை விக்ருத்திம் அபர்க விக்ருத்திம் அர்பக நிர்பஜ நாதகாக அப்படி ஒரு அவதாரம் ஸ்தம்பத்தில் அவதாரம் பண்ணி நீ ஹிரண்யனை துவம்சம் பண்ண இல்லையா. அந்த ஒரு எம்பெருமான் அப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்கு எல்லா விதமான பலன்களையும் நாம் நம்மளுடைய இஷ்ட சித்திகளையும் கொடுக்கட்டும் அப்படின்னு அந்த பெருமாளையே நாம் பிரார்த்திச்சுண்டு இதோடு இந்த காமாசிகாஷ்டக உபன்யாசத்தை அடியன் முடிச்சுக்கிறேன். தாசன்.